எல்லாருக்கும் உணவுமகளே, நான் தான் உங்கள் விஷ்வத்குமார். நீங்கள் பார்த்துருக்கிறது நம்மளோட சேனல் ஃப்ளவர் ஷேப். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி மணாலியில் தான் இருக்கோம். மணாலியில் ஃபேமஸான பிளேஸஸ்லாம் போய் விசிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த பிளேஸுக்கு போக போதும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜோவனி ஃபால்ஸுக்கு தான் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வர போகிறோம். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். வாங்க, அப்படியே நம்ம கொஞ்சம் ட்ரக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ கிளம்பிட்டோம். இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு கிளம்பியிருக்கேன். எத்தனை ஒரு மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இங்கேருந்து ட்ரக் பண்ணி போக. அப்படியே பொறுமையாக போவோம். பொறுமையாக போயிட்டு குளிக்க முடிஞ்சால் குளிப்போம், இல்லை கை கால் மட்டும் நினைக்க அப்படியே சும்மா தண்ணி பட்டு வருவோம். என்ன பண்ண முடியுதோ போய் பண்ணிட்டு வரலாம். சரி வாங்க, அப்படியே நம்ம கிளம்பியாச்சு. போக போக அப்படியே உங்கள்கிட்ட பேசுகிறேன். போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அப்போ தான் கிளம்பணும். நம்ம நடந்து போகிற பக்கத்துலேயே ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஒன்று போய்கிட்டு இருக்குது. ஜிப்லைனிங் பார்த்தீங்கன்னா, ஜிப்லைன் கிராசிங். இங்கேருந்து அங்கே போயிட்டு திருப்பி அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க போல். சூப்பராக இருக்குதுல்ல. நம்மளும் இது மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கி எல்லாமே மணாலியில் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையுமே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போங்க. ஸோ ப்ராப்ளமே கிடையாது. பொறுமையாக எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்க போதும். நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி போயிட்டு இருக்குதுன்னு நீங்களே பாருங்களேன். சூப்பராக இருக்குதுல்ல. இதை விட சூப்பராக இருக்கும் ஜோவினி ஃபால்ஸு. ஓகே மங்களே, இப்போ நம்ம வந்து ஜோவினி ஃபால்ஸ் போயிட்டுருக்கும் போதே எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே ஒரு கேஃபே இருந்துச்சு. கேஃபேயில் வந்து சாப்பிட்லான்னு பார்த்தேன். எல்லாமே அதிகமாக இருந்துச்சு. பர்கர் மட்டும் விலை கம்மியாக இருந்துச்சு. ஸோ ஒரே ஒரு பர்கர் மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். வந்தோடனே சாப்பிட்டு ஜோவினி ஃபால்ஸ் கிளம்ப வேண்டியது தான். வேறு என்ன பண்ணுறது, பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக சாப்பிட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கம்மியாக தான் சாப்பிடணும். என்ன பண்ணுறது, சரி சாப்பிட்டு கிளம்புவோம். இந்த பின்னாடி இருக்கிறதுல இந்த ஹோட்டலில் தான் நம்ம போய் இப்போ சாப்பிட்டு வந்தோம். சாப்பிட்டு அப்படியே ஜோவினி ஃபால்ஸ் கிளம்பியாச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஆர்ச் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து அதில் என்ன எழுதிருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு மணாலி அப்படின்னு போட்டுருந்தாங்க. இதுக்குள்ளே போனால் தான் ஓல்டு மணாலியாமா? நம்ம இருக்கிறதே ஓல்டு மணாலி இல்லை தான். லைட்டாக மூச்சு வாங்குச்சு. ஸோ அப்படியே நம்ம போவோம். இந்த ஆர்ச் வந்து ஓல்டு மணாலிக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எங்கே நிற்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து லே வந்து 426 கிலோமீட்ரு, அட்டல் டனல் அது வந்து 24 கிலோமீட்டருங்க. வெல்கம் டு மணாலி லே ஹைவேஸில் இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த வழியாக போனால் லேக்கு நம்ம சீக்கிரமாக போய் சேர்ந்துடலாம். ஆனால் நம்ம வந்து இப்போ லேக்கு போகிறது கிடையாது, ஜோவினி ஃபால்ஸுக்கு தான் நம்ம போகிறோம். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் தாண்டி எத்தனை நாள் கஷ்டப்பட்டு தூங்காமல் கொள்ளாமல் இங்கே முடிக்கும் வந்து ரீச் பண்ணியிருக்கேங்க. எப்படியோ ஒரு வழியாக இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இங்கேருந்து இன்னொரு 426 கிலோமீட்டர் தான் லே. அதுவும் நம்ம ஒரு 3 நாளில் போய் ரீச் பண்ணிடுவோம். ஏன் 3 நாள்னு பார்த்தீங்கன்னா, மணாலியை நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். அதனால தான் 3 நாள். இல்லைன்னா இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளேயே நம்ம லேயில் இருப்போம். ஓகேங்களா, வாங்க ஃபஸ்ட்டு ஜோவினி ஃபால்ஸ் போய் பார்ப்போம். அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தேன். இந்த சைடு ஒரு பாத்வே மாதிரி போகுது. ஸோ நம்ம அப்படியே அது கிட்ட போய் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ஐடியா வந்திருக்கு. அந்த தண்ணி கிட்ட போய் பார்க்கலான்ட்டு ஒரு ஐடியா. ஸோ இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துடலாம்ல. அம்மா பாருங்களேன், சூப்பராக இருக்குதுல்ல. இந்த தண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லி தொட்டு பார்க்கலாமா? ஐஸ் கட்டி மாதிரி இருக்குதுங்க இந்த தண்ணி. அப்பா கையே லைட்டாக 1 செகண்ட் தான் தண்ணிக்குள்ளே கையை விட்டுட்டு எடுத்தேன். அதுக்குள்ளே ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது தண்ணி. ரொம்ப
ஜில்லுன்னு ரொம்ப விழுத்து போகிற மாதிரி ஆயிடுச்சுங்க. கையே அட்டகாசமாக இருக்குது, நீங்களும் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்க இந்த வியூ. நம்ம அங்கே நின்று பார்த்துட்டு இருந்தோம், அங்கேருந்து அப்படியே இந்த வழியாக இறங்கி வந்து இங்கே நின்று நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படி சூப்பரில்? இந்த வரையிலேயே லைட்டாக மழை துளி உழுக ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போது என்கிட்ட எதுவுமே ரெயின் கவர்லாம் எதுவும் கிடையாது, ஸோ மழை வந்தால் எப்படி என்ன ஆக போகுதுன்னு சொல்லி எதுவுமே தெரியல. இப்போது மழை வந்துருச்சுன்னா எங்கேயாச்சும் ஒரு பக்கம் ஒதுங்கி தான் நிற்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ரோட்லலாம் மழை துளி விழுந்துருக்கிறது தெரியும். ஏன்னா மழை துளி விழுகிறது கேமராவில் கரெக்டாக கேப்சர் ஆகுமான்னு எனக்கு சொல்லி தெரியல. ஸோ அதுதான் ரோட்டில் மழை துளி விழுந்துருக்குது, அதை உங்கள்கிட்ட காட்டினேன். எல்லாமே புதுசு புதுசாக நடக்குதுங்க. இந்த இடத்துல மழை பெய்யும் சொல்லி எனக்கு தெரியும், ஆனால் இப்போ பெய்யும்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஸோ இங்கேருந்து இன்னும் ஜோகினி ஃபால்ஸ்க்கு 2.5 கிலோமீட்டர் இருக்குது. எப்படி ஜோகினி ஃபால்ஸ் போனாலும் அங்கேயும் மழை வரும். இப்போ இங்கேயே மழை வந்துச்சு, நனைஞ்சிக்கிட்டே போனோம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான், குளிரில் சளி பிடிச்சிக்கும், காய்ச்சல் வந்துடும், அப்புறம் ட்ரிப்பை என்ஜாய் பண்ண முடியாத மாதிரி ஆகிடும். சரி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் நல்லதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தான். இப்போ நம்ம வந்து ஜோகினி ஃபால்ஸுக்கு கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம். ஜோகினி ஃபால்ஸ் கால் பார்க்கிங்கு அதெல்லாம் இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த வழியாக தான் நம்ம ஜோகினி ஃபால்ஸ் போகணும். எப்படி மேலே ஏறுதுன்னு பாருங்களேன், ரொம்ப நெட்டு குத்தலாக ஏறுது. இந்த மாதிரி ஒரு ஏற்றத்தில் தான் நம்ம ஜோகினி ஃபால்ஸ் போய் ஆடணும். ஹார்டஸ்ட் கிளைம் ஆஃப்டர் சீ த டெஸ்டினேஷன் இஸ் பியூட்டி, இது ஏதோ ஒரு மாதிரி சொல்லுவாங்க. கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை செய்யும் போது அதோட பலன் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும்ன்ட்டு, அதுதான் இப்போ நடக்கும். ஏன்னா கஷ்டப்பட்டு நம்ம வந்து மேலே ட்ரெக் பண்ணி போனோம்னா பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷனை நம்மளால் பார்க்க முடியும். பேசிகிட்டே மேலே ஏற முடியல. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் வீடியோவை கன்டினியூ பண்ணுறேன். இங்கேருந்து அந்த மலையை பார்க்கறதுக்கு அட்டகாசமாக இருக்குதுங்க. நீங்களே அது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்களேன். அட்டகாசமாக இருக்குதுல்ல, எந்த இடத்துக்கு போக போதும்னு சொல்லி தெரியல. ஆனால் வழி இந்த வழியாக தான் போகுது. இங்கே இந்த சைடு அந்த ஜோகினி ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி இந்த வழியாக கீழே போய்கிட்டு இருக்கு. ஸோ எவ்வளோ தூரம் மேலே போகணும்னு சொல்லி தெரியல. போக முடிக்கும் போவோம். அப்படியே ஜோகினி ஃபால்ஸு இப்போ தாங்க ஸ்டார்ட்டே ஆகுது. அந்த சைடு வேறு ஏதோ வழியாட்டிருக்குது, நான் அந்த வழியாக போயிருப்பேன். ஹலோ, அங்கே நடந்து போயிட்டு இருக்காங்க. இங்கேருந்து கலர் சொக்கா மட்டும் அப்படியே தெரியுது, கலர் சொக்கா மட்டும் அப்படியே தெரியுது. இந்த வழியை நீங்களே பாருங்களேன் எப்படி போகணும். இந்த வழியாக தான் மேலே ஏறணும். எங்கேயும் நிற்கிறதா கிடையாது, போகிறோம். ஜோகினி ஃபால்ஸை பார்த்தே ஆகணும். இதில் எப்படிடா ஏறுவேன்? இந்த சைடு வழி போகுது. இந்த சைடு தண்ணி போகுது பார்த்தீங்களா, ஜோகினி ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி தான் இந்த சைடு கீழே அப்படியே போகுது.
வாங்க அப்படியே போவோம். இப்போ எந்த வழியா நான் ஜோனி ஃபால்ஸ் போகணும்னு சொல்லி எனக்கு தெரியல. வழி தெரியாம அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கேங்க. ஏன்னா இந்த சைடும் ஒரு வழி மேலே போகுது, அதே மாதிரி இந்த சைடும் ஒரு வழி மேலே போகுது. எந்த வழியா போனா ஜோனி ஃபால்ஸ் போக முடியும்னு சொல்லி தெரியல. ஸோ அப்படியே அமைதியாக இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டுட்டு அந்த வழியாக மேலே போவோம். அந்த சைடு ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்கள்ட்ட எப்படி கேட்கறது கொஞ்சம் கூச்சமாக இருக்குது, அதனால தான் அப்படியே இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். சரி வாங்க, எப்படியோ நம்மளே ஒரு வழியை கண்டுபிடிச்சி மேலே போவோம். நம்ம அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தோம், அந்த ப்ளூ கலர் டென்ட்டுக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். அங்கே உட்காந்துட்டுருந்தோம். இந்த வழியாக நம்ம மேலே ஏறி இருந்தோம்னா ஒரு காட்டு பகுதிக்கு தான் போயிருப்போம். இந்த வழியாக தான் போகணும். அம்மா அங்கே இருக்குதுங்க ஜோனி ஃபால்ஸ், லைட்டாக தெரியும் அங்கே. அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போகணும். ரொம்ப டயர்டாயிருச்சு. ஸோ அப்படியே பொறுமையாக மெதுவாக நடந்து போனால் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க, ரொம்ப குறுகிய பாதையாக இருக்குது, அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் வியூ இங்கேருந்து சூப்பராக இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம்னு தெரியலையே. ரொம்ப டேஞ்சராக இருக்குதுங்க, கொஞ்சம் ஸ்லிப் ஆனால் கூட கீழே விழுந்துருவோம். நல்ல வேர் தூத்துது, மணாலியில் இருந்தும் இவ்வளோ வேர்வை வருது. ஆனாலும் லைட்டாக குளுருது, வேர்வையும் வருது. என்ன பண்ணுறது, ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு டெம்பரேச்சர் என் பாடியில் இப்போ இருக்குது. லைட்டாக உப்புசமாகவும் இருக்குது, லைட்டாக குளிரவும் செய்யுது. ஜோகினி ஃபால்ஸ் இன்னும் எவ்வளோ தூரம்? இப்போ நம்ம ஜோகினி ஃபால்ஸுக்கு கிட்டே வந்தாச்சு. சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப பக்கத்தில் கேட்க ஆரம்பிச்சிருச்சுங்க சத்தம் இப்போ தான். ஸோ ஜோகினி ஃபால்ஸ் வியூ பார்க்குறீங்களா? எப்படி இருக்குது நண்பா? ஜோகினி ஃபால்ஸுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. ஏன் ஜோகினி ஃபால்ஸே வந்தாச்சுங்க, அட்டகாசமாக இருக்குதுங்க இங்கேருந்து வியூ. ரொம்ப பாருங்க எவ்வளோ புதுசு, சூப்பராக இருக்குதுங்களா வியூவு.